பாரப்பா வில்லதனில் உதித்த பேர்க்கு, இது யாருக்கு? தனுசு லக்னத்துக்கு. தனுசு லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு புலிப்பாணி ஐயா, புலிப்பாணி ஜோதிடத்துல என்ன சொல்றாரு பாக்கலாம். பாரப்பா வில்லதனில் உதித்த பேர்க்கு பகர்வேன் குந்தியுமே பகையும் ஆவார். சீரப்பா சென்னல் விளை பூமி தோப்பும், சிவசிவா செம்பொண்ணும் சேதமாகும். நீரப்பா நெடுமாறும் கோணமேற, நீ நிலத்தில் பேர் விளங்கும் நிதியும் உள்ளோன். ஆரப்பா போகருடைய கடாச்சத்தாலே அப்பனே புலிப்பாணி பாடினேனே. அதான் ராசி மண்டலந்தனில் வில்லை தன் லக்னமாக லட்சணையாக கொண்ட தனுசு ராசி ஜனித்த ஜென்மனுக்கு கணக்கனும் புந்தி புதன் பகையாவார். அவர்களால் செம்பொன் விளையும் பூமியும் தோப்பு துறவுகளும் பூர்வ புண்ணிய வசத்தால் பெற்ற அரும் திரவியங்களும் சேதமாகும். சேதமாகும்னா நம்மளை ஏமாத்தி குடிக்கிட்டு போயிடுவான் அர்த்தம், ஒரே வார்த்தையில சொல்ல போனா. ஆனால் அதே புதன் கேந்திரம் அப்படிங்கிற 1, 5, 9 ஆகிய திரிகோணம் கேந்திரத்தில் கூட திரிகோணத்தில் 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்தில் வீற்றிருப்பின் இந்த சிறந்த பூமியில் தன் பெயர் விளங்கக்கூடிய பெருநிதி படைத்தோனாக ஜாதகன் விளங்குவான் என்பதை குரு அருளால் குருவானை கொண்டு, குரு ஆணை கொண்டு சொல்றாரு. கூலயத்திற்கு புலிப்பாணி உரைக்கும் ஒரு கருத்து. அதாவது ராசி மண்டலம் தண்ணில் தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? மூலம் பூராடம், உத்திராடம் 1 பாதம் மட்டும்தான். மூலத்தில் 4 பாதம், பூராடத்தில் 4 பாதம், உத்திராடத்தில் 1 பாதம். இந்த தனுசை லக்னமாக கொண்டவனுக்கு 7, 10 புதன் கேந்திராதிபதி தோஷம் பெற்று பகைவன் ஆகிறார். அவர் 7ஆம் இடத்திலே கேந்திரத்தில் இருப்பது பகை, 10ஆம் இடத்திலே இருப்பது பகை, அவர் 9ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு, 5ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு, லக்னத்திலே இருப்பது சிறப்பு. அப்போ கேந்திரம் தவிர மீதி இடங்களிலே அவரால் என்ன ஆகும்னா, நம்ம சொத்து எவனாலும் அடித்து மாற்றி போயிடுவோம். தனுசு லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும், இப்போ நம்ம லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்கணும்னு பார்க்குறோம், நம்ம சொத்தை வந்து புதன் திசையில் கோவிந்தா கோவிந்தா போயிடும். இதே வந்து புதன் 1, 5, 9 இருந்தால் ஏதோ தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஜாமீன் போடக்கூடாது. நீ தனுசு லக்னம் அப்படின்னா நீ ஜாமீன் போடக்கூடாது. தனுசு லக்னம் அப்படின்னா நீ பெரும் பணத்தை போட்டு ஒரு தொழில் பண்ணக்கூடாது, பண்ணலாம். நம்ம பேரில் பண்ணக்கூடாது, உன் பேரில் பண்ணக்கூடாது, மனைவி பேரில் பண்ணலாம், மக்கள் பேரில் பண்ணலாம், ஜோதிடர் நம்ம கேட்கணும். தனுசு லக்னமாக கொண்டவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பணத்தை முதலீடு பண்ணவோ ஒரு ஜாமீன் போடவோ டாக்குமெண்ட்டை எடுத்து இன்னொருத்த கொடுக்கவோ உஷாராக இருக்கணும். உஷார் ஐயா உஷார் அப்படிங்கிறத புலிப்பாணி ஐயா சொல்கிறார். நன்றி, வணக்கம்.